வணக்கம் எல்லாருக்கும் ஹியர் இஸ் அபிஷா காயத்ரி

இல்லாமல் இந்தியன் பாஸ்போர்ட் மட்டுமே இருந்தால் போதும் நம்மளால் சில கண்ட்ரிஸ்க்கு போய் ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த வீடியோவில் வீசா இல்லாமல் இந்தியன் பாஸ்போர்ட் மட்டுமே வச்சு போகக்கூடிய பத்து கண்ட்ரிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க மறந்துடாதுங்க இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போய் ஒரு ஒரு கண்ட்ரியாக பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி மொரிஷியஸ் மொரிஷியஸ் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கான்டினெண்ட்டில் இந்தியன் ஓஷியனில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஐலேண்ட் நம்ம தமிழர்களுக்கும் மொரிஷியஸுக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மலேசியாவில் சிங்கப்பூரில் எல்லாம் அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்துகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் மொரிஷியஸ்லிம் அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற ஃபாரின் கண்ட்ரீஸில் மொரிஷியஸும் ஒன்று இன்றைக்கி வரைக்குமே மொரிஷியஸில் வந்துட்டு ஹியூஜ் தமிழ் பாப்புலேஷன் வந்துட்டு தமிழ் கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் மொரீஷியஸில் தைப்பூசம் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேயாக அங்கீகரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதிலே தெரியுது மொரீஷியஸ்க்கும் தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மொரீஷியஸ் வந்துட்டு ஒரு வேற லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து ஒயிட் சாண்ட் பீச்சஸ் அட்வென்ச்சரஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூபா டைவிங் ரிசார்ட்ஸ் அது இதுன்னு டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் மொரீஷியஸோட கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொரிஷியஸ் ருபீஸ் அண்ட் மொரிஷியஸ் ருபீஸ் நம்ம இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தோம்னா ஒன் மொரீஷியஸ் ருபீஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் இந்தியன் ருபீஸ் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற கண்ட்ரி பிஜி இது வந்து பசிபிக் ஓஷனில் நார்ட் வெஸ்ட் ஆஃப் நியூசிலாண்டில் அமைஞ்சிருக்கிற குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இந்த கண்ட்ரியில் முந்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது அதில் நூற்றி பத்து ஐலாண்ட்ஸில் பர்மனெண்டாக மக்கள் வாழ்ந்து இருக்காங்க ஃபிஜி ஐலாண்ட்ஸில் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபிஜி ஐலாண்ட்ஸ்க்கும் நம்ம இந்தியர்களுக்கும் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் ஒன்று இருக்குது அது குட்டியாக என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இந்தியர்கள் பிஜி ஐலாண்ட்ஸ்க்கு போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறது வந்துடுறாங்க அண்ட் தென் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஃபீஜி பாப்புலேஷன் மெஜாரிட்டியாக அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் எயிட்டீன் சாரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஃபீஜியன்ஸ்க்கு நடுவில் வந்த புரட்சியால் அங்கே இருக்கிற இந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக துறந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வெறும் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் தான் ஃபீஜி ஐலண்ட்ஸில் இருந்துட்டு இருந்தாங்க இந்தியர்கள் எப்படி ஃபீஜி ஐலண்ட்ஸ்க்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு கதைக்குள்ளே வராங்க அதிகாரம் கண்ட்ரோலில் தான் இந்தியாவும் இருந்தது ஃபீஜி ஐலாண்ட்ஸும் இருந்தது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்தியர்களை வந்துட்டு பல கண்ட்ரிஸ்க்கு வந்து சுகர் கேன் கல்டிவேஷனுக்காகவும் டி எஸ்டேட்டுக்காகவும் வேலை செய்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்ட்டு அதுலேயும் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு தமிழர்கள் டி எஸ்டேட்டுக்கு வேலை செய்ய தான் போனாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஃபீஜி ஐலாண்ட்ஸ்க்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு இந்தியர்களை சுகர் கேன் கல்டிவேஷனில் வேலை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாங்க அப்படி தான் ஃபீஜி ஐலாண்ட்ஸில் இந்தியர்களோட பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சது இன்னைக்குமே பிஜி ஐலண்ட்ஸ்ல இந்தியன் கல்ச்சர் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தென் டூரிசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீஜி ஐலாண்ட்ஸ் ஒரு வேறு லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் முந்நூத்தி முப்பது ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஐலாண்டு போய் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் அங்கே ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் ஸ்மார்ட்லிங் அண்ட் தென் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் அங்கே நிறைய வந்து பழங்குடியினர்களோட கல்ச்சர் அங்கே நிறைய இருக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டூரிஸ்ட்டுக்கு இது ஒரு பயங்கரமான ஸ்பாட்டாக இருக்கும் அண்ட் ஃபீஜின் கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீஜின்

நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது ஹாங்காங் எது ஹாங்காங் அது சைனாவோட பார்ட்டாச்சே ஹே அப்போ சைனா போறதுக்கு வீசா தேவையில்லன்னு சொல்றியா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறவங்களுக்கு ஹாங்காங் பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துடலாம் நைன்டீன் வரைக்கும் ஹாங்காங் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே தான் இருந்தது நைன்டீன் அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்துட்டு ஹாங்காங்க சைனா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பி போறாங்க ஸோ நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் ஹாங்காங் சைனாவோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆகுது என்னதான் சைனாவோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆகி சைனாவோட ஒன்னு கலந்துட்டாலும் ஹாங்காங்கு தனி சட்டம் தனி ரூல்ஸ் தனி சிஸ்டம் தனி கான்ஸ்டியூஷன் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது சைனாக்குன்னு தனியாக வேறு சட்டம் ஹாங்காங்குன்னு தனியாக வேறு சட்டம் இப்படி தான் இருக்குது இதை ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் ரெண்டுமே ஒரே கண்ட்ரியாக இருந்தாலும் தனித்தனி சிஸ்டம் தான் இப்போ இந்தியன்ஸ் வந்துட்டு சைனாவுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக விசா தேவை பட் ஹாங்காங் போகிறதுக்கு விசா தேவை கிடையாது அண்ட் ஹாங்காங் டூரிசம் பற்றி சொல்லவே வேணாம் ஒன் ஆஃப் த தி பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஸ்கைலைன்ஸாக இருக்கட்டும் பீச்சஸாக இருக்கட்டும் விக்டோரியன் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது அது வந்து வேர்ல்ஸ் ஒன் ஆஃப் த டென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் அங்கே வேற லெவலில் ஷாப்பிங் சென்டர் எல்லாமே இருக்கான் செம்மையாக ஷாப்பிங் வேற பண்ணலாம் அண்ட் தென் ஃபெரி ரைடு வந்துட்டு அதாவது போட்டிங் வந்துட்டு இந்தியன் கரன்சிக்கு ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே வந்து ஃபெரி ரைடு எல்லாமே இருக்குது அண்ட் அந்த ஃபெரி ரைடுமே வந்துட்டு ஸ்கைலைன்ஸ்க்கு நடுவில் போகும்போது அதை பார்க்குறதுக்கே வேற லெவல் சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் வந்துட்டு தீம் பார்க் விரும்பிகளுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னா ஹாங்காங்கில் இருக்கிற டிஸ்னி லேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து நீங்கள் ஒரு தீம் பார்க் விரும்பியாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக ஹாங்காங்கில் இருக்கிற இந்த டிஸ்னி லேண்ட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அதுலேயும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த டிஸ்னி லேண்டில் வந்துட்டு ஃபயர் ஒர்க் ஷோ வேற நடக்குமாம் இந்த ஃபயர் ஒர்க் ஷோ வந்து மற்ற இடத்துல காசு கொடுத்து போகிறத விட இங்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹாங்காங் வந்துட்டு டூரிஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு வேற லெவல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸோ இந்த ஹாங்காங் வீசா தேவை கிடையாது அண்ட் ஹாங்காங் 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 முன்னாடி ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் போதும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா பண்ணிட்டா அப்ரூவ் மட்டுமே நம்ம நம்ம போயிடலாம் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் போகிறது இதுவும் மாதிரி தான் சைனாவோட ஒன் ஆஃப் த பார்ட் ஹாங்காங் மாதிரியே தான் மெக்காவோக்கும் சைனாவுக்கும் தனித்தனி சிஸ்டம் தனித்தனி கவர்மெண்ட் தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கண்ட்ரியாக இருந்தாலும் தனித்தனி கவர்மெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க எப்படி ஹாங்காங் நைன்டீன் நைன்ட்டி செவன் வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே இருந்ததோ அதே மாதிரி நைன்டீன் நைன்ட்டி நைன் வரைக்கும் மெக்காவோ போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் கீழே இருந்தது நைன்டீன் நைன்ட்டி அப்புறம் தான் சைனாவோட பார்ட் ஆகுது அண்ட் தென் மெக்காவோ டூரிசம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் கீழே ரொம்ப நாள் இருந்ததால் நிறைய போர்ச்சுகீஸ் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இருக்குது சர்ச் இருக்குது அண்ட் புக் முக்கியமா கேம்பிளிங் வந்துட்டு மெக்காவோவில் லீகலான ஒரு விஷயம் அண்ட் தென் ஹாங்காங்கும் மெக்காவோவும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது அது வந்து போட்லயே போயிடலாம் ரோட்வேஸ்லயும் போகலாம் ஹாங்காங்லேருந்து மெக்காவோக்கு போகிறதுக்கு ஃபெரியில் போட்டில் போனோம் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் தான் ஒன் ஹவர்ல போயிடலாம் அதுவே ரோட்வேஸில் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அண்ட் மெக்காவோவுக்கு தனி கரன்சி இருக்குது பட் இருந்தாலும் ஹாங்காங் கரன்சியை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ ஹாங்காங்கை விசிட் பண்ணும் அப்படின்னு பிளான் போடுறவங்க பக்கத்தில் இருக்கிற மெக்காவோவை மறந்துடாதீங்க அடுத்து அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி குக் ஐலாண்ட்ஸ் சமைக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக உலகத்தில் ஒரு தீவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா கண்டிப்பாக நம்பிடாதீங்க விடாதீங்க நச்சுமா சொன்னேன் அதாவது குக் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த தீவோட பேர் மட்டும்தான் ஸோ எஸ் குக் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு சவுத் பசிபிக் ஓஷனில் நியூசிலாண்டுக்கு நார்த் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற குரூப் ஆஃப் தீவுகள் பதினைந்து ஐலாண்ட்ஸ் சேர்ந்து குக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐலாண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு ஒயிட் சேண்ட் பீச்சஸ் வித் கிறிஸ்டல் கிளியர் ப்ளூ வாட்டர்ஸ் இருக்குமா எங்கே வந்துட்டு ஸ்நாக்லிங் ஸ்விம்மிங் போட்டிங் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மற்ற ஐலாண்டை கம்பேர் பண்ணும்போது போது அப்படின்னு சொல்கிறாங்க டூரிஸ்ட்டுக்கு அண்ட் வந்துட்டு நியூசிலாண்டுக்கும் இந்த குக்ஐலாண்டுக்கும் டைப் இருக்கிறதால நியூசிலாண்ட் டாலர்ஸே வந்துட்டு குக் ஐலாண்ட்ஸில் அஃபிஷியல் கரன்சியாக இருக்குது அண்ட் இந்த பீச் லவர்ஸ் எல்லாருமே மால்தீவ்ஸ் அந்தமான் இந்த மாதிரி இடங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதை தவிர்த்து ஏதாவது நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக குக் ஐலாண்ட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் குக்கன்ஸ்க்கு விசா வேற தேவையில்லை நெக்ஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு ஜமைக்கா ஜமைக்கா வந்து கரீபியன் சீல இருக்கிற ஒரு கரீபியன் ஐலாண்ட் கணக்கான கரீபியன் ஐலாண்ட்ஸ் இருக்குது அதில் ஜமைக்கா வந்து தேர்ட் பிக்கஸ்ட் கரீபியன் ஐலாண்ட் அண்ட் ஜமைக்கா வந்துட்டு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் அட்வென்ச்சரஸ் ஜங்கிள் ட்ரிப் தென் ரிவர் ராஃப்டிங் அதுவும் பேம்பூ ஸ்டிக்ல ரிவர் ராஃப்டிங் செம த்ரில்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் அங்கே ஏராளமான வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதா ஸோ வந்துட்டு அட்வென்ச்சரஸ் ஜங்கிக்கு ஜமைக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்

நம்ம லிஸ்ட்ல ஏழாவதாக பார்க்க போற கண்ட்ரி நம்மளோட ஒன் ஆஃப் த பக்கத்து நாடு பூட்டான் பூட்டானை வந்துட்டு ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொல்லுவாங்க வெக்கேஷனுக்கு பர்ஃபெக்டான ஒன் ஆஃப் த ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் பூட்டானுக்கு போகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது பூட்டானுக்கு உள்ளே போய் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஆளுக்கு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுக்கணுமா நம்ம வந்து டூ ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு உள்ள போய் செலவு பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது பட் ஒரு நாள் அங்கே நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுக்கணும் இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு கொடுத்து அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது வரும் இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வர டூரிஸ்டோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களாம் மற்ற நாடுகள்லாம் டூரிஸ்ட் வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுறாங்க பூட்டான் என்னென்னா வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸை போட்டு வச்சுருக்காங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அதிகமாக டூரிஸ்ட் வந்து பூட்டானோட என்விரான்மெண்ட்டையும் ட்ரெடிஷனையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டூரிஸ்டோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு என்ட்ரி ஃபீஸ் போட்டு வச்சுருக்காங்களாம் அண்ட் இதில் ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா மல்தீவ்ஸ் அண்ட் பங்களாதேஷ் இந்த மூணு கண்ட்ரிஸ்க்கும் அதாவது பூட்டானோட பார்டரை ஷேர் பண்ணுற இந்த மூணு கண்ட்ரீஸுக்கும் என்ட்ரி ஃபீஸ் முற்றிலுமா இலவசம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு நியூ லா கொண்டு வராங்க அந்த லா படி இந்தியன்ஸ் பூட்டான் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா பெர் பர்சன் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஒரு நாளுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் பூட்டான் டூரிசம் பத்தி சொல்லவே வேணாம் பூட்டான் ஒரு ஹிமாலயன் நேஷன் அண்ட் ஹில் ஸ்டேஷன் லவர்ஸோட சொர்க்க பூமியும் கூட ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் செம்ம ஒர்த்து அடுத்து எட்டாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி ஈக்வேடார் ஈக்வேடார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஈக்வேடார் அப்படின்னு சொன்னது நம்ம போய் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வந்துருக்கும் இது கிரிமினல்ஸ்லாம் தப்பு பண்ணிவிட்டு போய் ஒளிஞ்சுக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு தான் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே ஈக்வேடா தான் ஒன் ஆஃப் த வேற லெவல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே உயரமான உலகத்திலே முதல் முதலாக அப்படின்னு நிறைய ஸ்பாட் இருக்கு இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரு கண்ட்ரி அண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எர்த்துக்கும் ஸ்பேஸ்க்கும் இருக்கிற க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஈகோடாரில் தான் இருக்குது டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் அண்ட் தென் ஈகோடாரில் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் டாலர்ஸ் தான் ஈகோடாரில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஈகோடார் போகிறதுக்கு வீசா தேவை கிடையாது அடுத்து ஒன்பதாவதா பார்க்க போகிறது அகெய்ன் ஒன் ஆஃப் அவர் நெய்பரிங் கண்ட்ரி நேபால் நீங்க ஒரு அட்வென்ச்சர் ஜங்கி ஆர் ஹில் ஸ்டேஷன் லவராக இருந்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி நேபால் இஸ் ஃபார் யூ அங்கே அவ்வளோ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கு அண்ட் நேபாளுக்கு இந்தியாலேருந்து போகணும் அப்படின்னா ஏர்வேஸ்லயும் போகலாம் ரோட்வேஸ்லையும் போகலாம் அதாவது ஃபிளைட்லையும் போகலாம் பஸ்லையும் போகலாம் ஆனால் என்ன நடுவில் வந்துட்டு இமிகிரேஷன் ப்ராசஸ் மட்டும் இருக்கும் அதாவது விசா கிடையாது இமிகிரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் நேபாளி கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேபாள அண்ட் ருபீஸ் நேபால் கரன்சிக்கு இந்தியால எவ்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் நேபாளன் ருபீஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இந்தியன் ரூபீஸ் நம்ம லிஸ்ட்ல கடைசியா பத்தாவது பார்க்க போற கண்ட்ரி எஸ் ஏ எம் சமாவா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் என்னன்னு தெரில பட் யா சமோவா இந்த கண்ட்ரி இதுவும் ஒரு ஐலாண்ட் இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிட்வீன் ஹவாலி அண்ட் நியூசிலாண்ட் இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கும் இந்தியன்ஸ்க்கு வீசா தேவை கிடையாது இதுவும் ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயும் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியர் ப்ளூ வாட்டர் பீச்சர்ஸ் அதுக்கப்புறமா ஜங்கல் ட்ரிப்ஸ் நிறைய நிறைய ரெசார்ட்ஸ் அப்படின்னு பயங்கரமாக டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த கண்ட்ரி வந்துட்டு ஹைலி ட்ரெடிஷ்னல் கண்ட்ரி இந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமோவான் தலா ஒன் சமான் தலா இஸ் ஈக்வல் டு இந்தியன் கரன்சிக்கு எவ்வளவு ட்வென்டி எயிட் பாயிண்ட் எயிட் டூ ரூபீஸ் ஸோ எஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற பத்து கண்ட்ரிஸ் பார்த்து முடிச்சாச்சு அப்புறம் என்ன அப்படியே மணி சேவ் பண்ணோமா டிக்கெட்டை போட்டோமா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோமானு போயிட்டே இருக்கலாம் இந்த வீசா தலைவலியெல்லாம் கிடையாது இந்த பத்து கண்ட்ரிஸ்க்கு இந்தியன்ஸ்க்கு வீசா தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அப்டேட் பண்ணிப்போம் அப்கிரேட் ஆகிப்போம் லெட்ஸ் கீப் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு வீடியோ சைனா பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து thank you